வணக்கம். ஜி கே வித் ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்களுடைய எல்லா கடனையும் அடைக்க உங்களால் முடியும். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி. 4.7 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய இந்த ஆப் ஒரு பிரபலமான ஒரு ஆப். இந்த ஆப்பில் லோன் வாங்குறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ சேலரி ஸ்லிப்போ தேவையில்லை, வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாலே போதும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழியை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் லோன் வாங்கும்பொழுதும் ஒரு பணக்காரவங்க லோன் வாங்கும்பொழுதும் என்னென்ன விதமான வித்தியாசங்கள் வருது. நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் லோன் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, லோனை கட்ட முடியாமல் ஒரு இஎம்ஐ மிஸ் ஆயிடுச்சு கூட கஷ்டப்பட்டு கட்டி ஏதாவது லாக் ஆகிடுவாங்க. ஆனால் பணக்காரங்க அதுமாதிரி செய்யாமல் ஈஸியாக அவங்களால லோன் வாங்கி கட்ட முடியுது. பணக்காரங்க ஏன் லோன் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்களா, டேக்ஸுக்காக தாங்க. ஸோ டேக்ஸை கணக்காட்டுறதுக்காக தான் அவங்களாம் லோன் வாங்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, லோனு பணம் வேணுன்றதுக்காக நம்ம லோன் வாங்குறோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளுடைய எல்லா கடையும் நம்ம அடைக்க முடியும். ஏதோ கதை விடுற மாதிரி இல்லையா, ஆனால் உண்மை உண்மை உண்மை. இது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே எஃப் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக வளைக்கிறது நான் மறக்க மேக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4.7 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய இந்த ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கான இன்னொரு வழியை நம்ம பார்க்கலாம். இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி லோன் சேஃப் லோன் பேர் அப்படி வச்சுருக்காங்க. இது வந்து சாதாரண ஒரு ஆப் தான், ஆனால் அது பூஸ்ட் பண்ணி பெருசாக 4.7 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க காரணம் என்ன, அப்படி என்னங்க இவங்க பெருசாக செஞ்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நெகட்டிவான பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதே சேர்த்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் ஓப்பன் ஆனவனே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கேட்கும். ஆப்புக்குள்ளான பெர்மிஷன்ஸ் தான். ஸோ அக்ரீ ஆப்ஷன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் டு பர்ஃபெக்ட் யுவர் பிரைவசி மேக்ஸிமம் லோன் போட்டு 60,000 போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு என்ட்ரு ஆகும்போது கொடுக்கக்கூடிய ஆஃபர். ஸோ 60,000 போட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா வியூ மை கிரெடிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் டு ஈசி லோன் போட்டு கீழே மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்தது ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா 5 விதமான அலோஸ் கேட்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்குபேஷன் எங்கே, என்ன விதமான சேலரி எம்ப்ளாய் செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குறாங்க. எஜுகேஷன் கேட்குறாங்க. சேலரி உங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அதை இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டைப் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாக ஓன் பில்டிங்கான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் நேம், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், எமர்ஜென்சி அந்த கான்டாக்ட் பண்ணக்கூடிய நபர் என்ன, உங்களுக்கு உறவு, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நீங்கள் கொடுக்கணும், தாராளமாக இங்கே ரெண்டு ஃப்ரெண்டோடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். இது ரெஃபரன்ஸ்க்காக கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக கொடுத்தா தான் அந்த ஸ்டெப்பு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் செல்ஃபி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பேன் கார்டை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ பிடிக்க வேண்டியிருக்கும். அதே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேன் கார்டு நம்பரு, உங்களுடைய ஃபுல் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சம்டைம்ஸ் அது ஒர்க்காவில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கார் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். அதாவது பேங்க் டீட்டெயில், நீங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் வரணும் இல்லையா, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் அது கேட்குது. அதை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அப்ளை நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு கீழே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் சக்சஸ்ஃபுல் அப்ளிகேஷன், வி வில் ஹாவ் யுவர் ஆர்டர் அப்ரூவ்ட் வித் இன் 45 minutes போட்டிருக்காங்க. இது அப்ரூவ் பண்ணுறதுக்கு 45 minutes அப்ரூவ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பணம், அதாவது உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ சான்சனாக இருக்கோ அந்த அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. இந்த ஈஸி லோன் ஆப் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கரமா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் இந்தியா லிமிடெட், இவங்க தான் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க தான் ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, 8,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரைக்குமே அதிகபட்சமாக தராங்க. ஸோ உங்களுக்கு 91 days 240 days வரைக்கும் நீங்கள் இஎம்ஐயாக பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. இங்கே டேஸ்ன்னு குறிப்பிடும்பொழுது இது வந்து ஒரு 7 days ஆப் தான். ஸோ வந்து ஒரு 4 வட்டி போடக்கூடிய ஒரு ஆப் தான். இதுக்கு லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா 14% பெர் ஆனம் போடுறாங்க. அதை அப்படியே வகுத்து மாதம் அதுக்கப்புறமா நாளாக அவங்க பிரிச்சுப்பாங்க. இது உதாரணம் ஒரு வட்டி விவரம் அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்க லோன் வாங்குறீங்க பாத்தீங்கன்னா 100 நாள் இஎம்ஐ நீங்க எடுக்கிறீங்க வச்சுக்கீங்களேன். அது இஎம்ஐ கட்டி முடிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு 10,000 ரூபாய் இருக்கும். ஆனால் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா 10,380 ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து நாள் வட்டி போடுற ஆப்னும் போது இது இப்படி வராது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அதிகமாகவே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். என்ன எலிஜிபிலிட்டி அப்படி கேட்டிங்கன்னா 20 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய குடும்பங்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. சேலரி இவ்வளோ தான் இருக்கணும்னு கிடையாதுங்க.
உங்களுக்கு 15,000 இருந்தாலும் சரி 20,000 இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு செல்ஃபி, அவ்வளவுதான். இந்த ஈசி லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.7 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருந்தாலும் கிரிட்டிக்கல் ஆப்ஷனில் போகும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு டியூ டேட் கொடுத்தாங்கன்னா அந்த டியூ டேட்டுக்குள்ளேயே நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், அந்த டியூ டேட்லேயே பேமெண்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு சார்ஜஸ் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு 30 நாள் 30 தேதி உங்களுக்கு டியூ டேட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 28 தேதியே கட்டுறது நல்லது. ஏன் 2 நாள் முன்னாடி கேட்டிங்கன்னா, இவங்க வந்து டைரெக்டாக செயல்படுறது கிடையாது. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய விதமான கேட்வேஸ்லாம் இருக்கும். தேவைப்பட்டிங்க உங்களுடைய எல்லா கடனையும் அடைக்க முடியும் இப்படி நான் சொல்லும்போது எப்படி என்கிட்ட பைசாவே இல்லையே நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இதை பிளான் பண்ண வேண்டும். ஒரு பர்சனல் லோன் வாங்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஒரு ரிச் பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு ரிச் பீப்புள் எதுக்கு லோன் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வருமான வரியை கணக்கு காட்டுறதுக்காக லோன் வாங்குவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க நம்மளுடைய நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் லோன் வாங்கும்போது பணம் பற்றாக்குறைக்காக லோன் வாங்குறாங்க. ஸோ நம்ம மாட்டின்னு இருக்கோம், அவங்க அப்படி கிடையாது. அதுலேருந்து இப்படி தப்பிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது இன்சூரன்ஸும் சேர்த்து போடுவாங்க. இன்சூரன்ஸ்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் இருக்குது, மாதம் மாதம் கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் இருக்குது. லோன் அப்ளை பண்ணாலும் இந்த ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியாது. சில பேர் அது பாரமாக எண்ணுவாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் பயப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கட்ட போகிறது 15,000 ரூபா, அது வர 2,000 ரூபா சேர்த்து வர கட்டணுமான்னு யோசிப்போம் இல்லையா. ஆனால் அவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ்லேயே நிறைய வித்தியாசம் இருக்குது. வருஷந்தோறும் கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்குமே, இன்கேஸ் அது வாங்கக்கூடிய நபர் இறந்துட்டாருன்னா, உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் லோன் வாங்குறாரு, இன்சூரன்ஸ் பேமெண்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5,000 ரூபா கட்டிட்டு வரா நினச்சு அவர் இறந்துட்டாருன்னா, அந்த 5-10 லட்சத்துக்கு உன்னோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அப்படியே அந்த லோன் பேங்கருக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி அந்த லோனை கட்ட தேவையில்லை. இது வந்து ஒரு ஆப்ஷன். ஆனால் பணக்காரங்க ஒரு ஸ்டெப்பு ஃப்ரெண்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸை மட்டும் கட்ட மாட்டாங்க, மாதம் மாதமே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்சூரன்ஸ் பேமெண்ட் இன்கேஸ் அவங்க வாங்கக்கூடிய ஹோம் லோன் ஆனாலும் சரி, பர்சனல் லோன் ஆனாலும் சரி, இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னுடைய லோன் என்னால் கட்ட முடியல, என்னால் இதை சரியாக ப்ளே பண்ண முடியல ஒரு ஆப்ஷன் வச்சு, அதனால இந்த இன்சூரன்ஸுக்கான தள்ளுபடி எனக்கு வேணும்னு சொல்லி அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் மலையான்னு ஒருத்தர் இந்த வேலையை பண்ணி தான் நிறைய விதமான ஃப்ராட் தான விஷயம் பண்ணியிருக்காரு. இது ஃப்ராடுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நாலேஜ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவங்க பண்ணதே நம்ம பண்ணலாம், வழி இருக்குது. ஏன்னா சரியான காரியங்களுக்காக அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு பர்சனல் லோன் நீங்கள் போகிறீங்களா, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எந்த பர்சனல் லோன் நீங்கள் எடுத்தாலும் இதுக்குன்னே விஷயம் இருக்குது. பர்சனல் லோன் கட்ட முடியலன்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று வருஷந்தோறும் கட்டக்கூடிய டெத் இன்சூரன்ஸே இருக்குது. இந்த ஆப்ஷன் ரெண்டு எல்லாவது பேங்க்லேயும் இருக்குது. ஒரு பேங்க் ஒரு சில பேங்க் அதை சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இனிமே ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ண போனாலும் சரி, ஒரு ஹோம் லோன் அப்ளை பண்ணாலும் சரி, இதெல்லாம் இருக்கான்னு முதல்ல ட்ரை பண்ணிவிட்டு அந்த பேங்க்கில் நீங்கள் உங்கள் லோனை வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ப்ரோஜமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.